ஆஃபீஸில் நார்மல் கேமரா செட்டிங்ஸை தவிர்த்து அடிஷ்னலாக ப்ரொஃபஷனல் கேமரா அதாவது மேனுவல் செட்டிங்ஸ் எப்படி திருவத்துன்னு பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 3 ஃபோன். நமக்கு மேனுவல் செட்டிங்ஸ் வேணும்னா அதுக்கு மேனுவல் கேமரா ஆப் தேவை. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் செட்டிங்ஸ் லாக்ல இருக்குது. இதை அன்லாக் பண்ணால் முதல்ல உங்கள் ஃபோனை ரூட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல நம்மளுக்கு பில்ட் ப்ராப்பர்ட்டி டேப் அப்படின்ற ஒரு ஆப் தேவை. இதான் அது. நான் ஆல்ரெடி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு மேனுவல் கேமரா ஃபீச்சர் அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில கோட் தேவை. அந்த கோடையை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பில்டு ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி அதில் பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். அந்த கோடோட எண்டிங்கில் இப்போ நீங்கள் காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் சேவ் கொடுத்து ஆப்லேருந்து வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பவர் பட்டன் அழைத்து பிடிச்சி டேப் வெளியே புக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எங்களை ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து மேனுவல் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாக்கில் இருந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ வந்துட்டு அன்லாக் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸை மேக்ரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மேக்ரோனா கிட்டே இருக்க ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இன்ஃபினிட்டினா லாங் டிஸ்டன்ஸ் இருக்க ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட், எக்ஸ்போஷர் எல்லாமே உங்களுக்கு மேனுவலாக மாறி இருக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமரா மட்டும் பார்க்க முடியும். இப்போ அந்த ஃபீச்சரையும் நீங்கள் ஃபோன் ரூட் பண்ணி இந்த கோர்ஸ் என்ஜர் பண்ணுறது மூலிமா அந்த ஃபீச்சர்ஸும் ஃபோன் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் மேனுவலாக செட் பண்ண ஃபீச்சரை ஆர்டரில் செட் பண்ணுறதுக்கு அந்த ஃபீச்சரில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர் ஆர்டரில் செட் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.